அப்படிங்க. சி, மறுபாரணத்துறை வந்து எந்த நடிகரை விட்டு வச்சிருக்குது? எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து ஜெமினி கணேசன்லேருந்து சாவித்திரியிலேருந்து பத்மினிலேருந்து எல்லா நடிகர் நடிகைகளையும் தொண்டு தொட்டு வந்து ஹண்டிங் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கற்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருஷமாகவே வந்து எல்லாரிடத்துலேயும் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து குயரி பண்ணியிருக்குது. அதில் வந்து பெரிய அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதாக இன்கம் டேக்ஸ் ரெய்டு வச்சே வந்து ஒருத்தர் அரசியல் நிலைமை மாற்ற முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஒருத்தர் அரசியல் போகிறதாக முடிவெடுத்துட்டா அவனே எடுத்துட்டா இன்கம் டேக்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? சம்டைம்ஸ் அதே எதிர்ப்பு எதிர்விளைவு கூட உண்டாக்கும் அல்லவா? அதனால் இன்கம் டேக்ஸுக்கும் இதுக்கு வந்து அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கிறதாக நான் நினைக்கல. அதான் சொல்கிறேன், அது எதிர்விளைவு கூட உண்டாக்கலாமல்ல, பாசிட்டிவ் கூட நெகட்டிவ் கூட உண்டாக்கலாமல். அதனால் எந்த தனிப்பட்டவர்களும் அரசியல் ரீதியாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு துறை, அது வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்குறாங்க. டிமானிட்டைசேஷன் தொடர்ந்து அது வந்து எல்லாமே ஒரு சீரமைக்கணும் அப்படிங்காக எடுத்து வரதான் நடவடிக்கை தான் பார்க்குறேன். தவிர மற்றபடியாக இதை வச்சு அரசியலில் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது மூலமாக என்ன ஓட்டு வாங்க முடியும் அல்லது வந்து வேற என்ன செஞ்சிட முடியும்? எஸ், நாங்களும் வந்து சட்டமன்றத்தில் சட்டமன்ற தேர்தல் எதிர்கொண்டு தமிழகத்தை புதிய தமிழகம் கட்சி முதலமைச்சர் கேண்டிடேட்டை விரைவில் அறிவித்து நாங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நாங்கள் வந்து எல்லாரும் தனித்து போட்டிடுவாங்க, இல்லை எல்லா கட்சியும் தனித்து போட்டிடுற போது நாங்களும் தனித்து போட்டிடுவோம். எல்லாரும் கூட்டணி வச்சா நாங்களும் கூட்டணி வச்சுக்குவோம். நாங்கள் ஏன்னா எங்கள் கேண்டிடேட் இப்படி வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் நாங்களும் அறிவித்து விரைவில் வந்து நாங்கள் அதுக்குண்டான பணியை துவக்கம் இருக்கிறோம். நான் தான் முதலே சொல்லிட்டேன். ஆமா, அவங்க நிறைவேற்றலாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றிக்குவோம். எல்லாருமே அவங்க நிறைவேற்றலாம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். நீங்க அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் வருவோம்னு அர்த்தம் தான் பொருள். நான் இருக்கிறதாக கருதுறதுதான் சொல்லு, இருக்கிறேன்னு சொல்லியே. அது முதலமைச்சர் சொல்லி முடிச்ச பிறகு இதுக்கு போட்டு பேசிட்டு தனி சார். இது வந்து இந்த இஷ்யூ, இந்த நாங்கள் நடத்தக்கூடிய கூட்டத்தை பொறுத்தளவு பியூர் நான் பொலிட்டிக்கல், எந்த விதமான அரசியலும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர, அதில் வந்து இதில் பாஜகவையோ அல்லது வேறு யாரையும் அணைச்சிக்கிறது அல்லது வந்து யாரையும் தள்ளி விடுறதுங்கிறது போக்குன்னு. இந்த கருத்து ஒத்துடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வந்து மேடைக்கேற்றுவோம். அதில் நான் கடிதம் எழுதுவேன், யார் இதில் வந்து இந்த கருத்து வந்து நியாயம் பேசக்கூடியவங்க வந்து அழைச்சிக்குவோம். அவ்வளோதான் சார். நீங்கள் கட்சி அவர் ஆரம்பிக்காத போது ஆரம்பிச்சிட்டார். அதாவது வந்து நாம் வந்து எப்பவுமே வடமொழி உண்டு, அத்தைக்கு மீசை முளைச்சா தான் சித்தப்பா. அப்போ சித்தப்பா மீசையே முளைக்காத போது சித்தப்பான்னு எப்படி கூப்பிடுறது? அதனால் மீசை முளைக்கிட்டும் கருத்துக்கு வந்து இதே மாதிரி சொல்லிடுறேன். அதாவது இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு இதுல வந்து நான் போட்டியிட்டேன். அப்பொழுது வந்து முதலமைச்சர் என் கூட வந்து எனக்காக பிரச்சாரம் வந்தாங்க. 6 சட்டமன்ற தொகுதியிலுமே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இந்த அறிவிப்பு வரும் என்று சொன்னார். அதேபோல் ஓட்டப்படாரம் சட்டமன்றத்தின் இடைத்தேர்தலில் நான் வந்து 400 மேற்பட்ட கிராமங்களுக்கு போனோம். அந்த கிராமங்கள்லையும் பிரச்சாரத்தின் பொழுது முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அதை பற்றி எந்த விதமான அதுவும் பேச மறுக்கிறாங்க. இது வந்து எந்த விதத்திலும் முறையானதோ நியாயமானதோ கிடையாது. அதாவது யாருடைய உரிமையாவது பறிப்பதாக இருந்தால் பரவாயில்லை. ஒரு சமுதாயம் இந்த மண்ணில் நாங்கள் 50 எங்களுக்கு தவறுதலாக வந்து எங்களை பட்டியலில் சேர்த்தாங்க, அதனால் வந்து எங்களுக்கு நன்மையை காட்டிலும் தீமைகளே அதிகம், எங்களை செல்ஃப் சுயமரியாதை தான் எங்களுக்கு முக்கியம், அதனால் வந்து அந்த பட்டியலிருந்து எங்களை வந்து வெளியேற்றுங்க, எங்களுக்கு தேவேந்திரோட வேளாண் என்ற அடையாளத்தை கொடுங்கள் என்று அந்த மக்கள் போராடுகின்ற பொழுது அதை வந்து இந்த அரசு ஏற்கனவே வந்து ஆந்த்ரோபாலஜி ரிப்போர்ட்
மானடையல் அறிக்கையெல்லாம் வந்து தயார் பண்ணி சென்னை யூனிவர்சிட்டி சார்பாக கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டுடைய எல்லா கிராமங்களுக்கும் சென்று அந்த அறிக்கையும் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, சிபாரிசு பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து தேவேந்திரோட வேளாளர் என்று கொடுப்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது என்று அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகும் காலம் தாழ்த்தினால் அதுக்குண்டான விளைவுகளை வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த அரசு சந்திக்கும். அதெல்லாம் இனிமேல் அதெல்லாம் இல்லை, இனிமேல் நாங்களே வருவோம், நாங்களே உத்தரவு போடுவோம். அது நாங்களே வருவோம்னா வருவோம், இருங்க பார்ப்போம். அதாவது அது முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு, வேளாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அறிவிச்சது சரிதான். அதே சமயத்தில் வேளாண்மையை நம்பி மட்டுமே ஒரு மாவட்டங்கள் இருக்க முடியாது. வேறு எந்த தொழிலும் வந்து வேளாண்மை அறிவிச்சாச்சுன்னா தொழிற்சாலைகளுக்கும் அங்கே இடைஞ்சல் வர வந்துட்டா வேறு எந்த தொழிற்சாலைகளும் ஆரம்பிக்க முடியலனா ஏழு மாவட்ட மக்களுடைய இளைஞர்களுடைய கதி என்னங்கிறதையும் யோசித்து பார்க்கணும். வெறும் ஒன்லி மீத்தேனுக்கு மட்டும் தடையா இல்லை, வந்து ஒட்டுமொத்தமாக வேளாண்மை மண்டலமாக அறிவித்து விட்டால் அங்கே வேறு எந்த விதமான இதுவும் வராதுன்னு அர்த்தம், இல்லை அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் கரு சொல்ல முடியும். இல்லை வேளாண் மண்டலம்னு அறிவித்து விட்டால் வேறு அங்கே வேறு எதுவுமே வர வாய்ப்பு இல்லை, தொழிற்சாலை வேறு எந்த தொழிற்சாலையுமே வராது. இல்லை அதனால் அது வந்து தெளிவான அறிக்கை ஜியோ வந்த பிறகு தான் அதை பற்றி முழுமையாக சொல்ல முடியும். வேளாண்மை பாதுகாக்கிறதுக்காக ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அதை வந்து நாம் வரவேற்கும். அதே சமயத்தில் வேளாண்மையால் மட்டுமே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறது ஒரு நாட்டை முன்னேற்ற முடிய முடியாது. அது ஒன்று. அதாவது ஒரு காலகட்டத்தில் பரந்த பகுதியில் விளைச்சல் உருவாக்குறது வந்து அந்த காலம், இப்பொழுது குறைவான விளை நிலத்தில் குறைவான தண்ணியில் அதிகமான விளைச்சலை உண்டாக்குறது நவீன விஞ்ஞானம், தட் இஸ் கால்ட் இஸ்ரேல் மெத்தட். அதை விட்டு நிலம் பரப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஏக்கர் பரப்பில் 20 ஏக்கர் உண்டாக்கக்கூடிய விவசாயத்தை உண்டாக்க முடியும். தேர் ஆர் சோ மெனி டெக்னிக்ஸ் கம்மிங். இதே ட்ரிப் இரிகேஷனே, இந்த ட்ரிப்பு போடக்கூடிய சொட்டு நீர் பாசனமே தட் இஸ் நாட் சயின்டிஃபிக்கலி கரெக்ட். இஸ்ரேலில் பண்ணக்கூடிய மெத்தடு வேறு, இங்கே இருக்கக்கூடிய மெத்தடு வேறு. ஸோ நம்ம வந்து நிறைய வந்து அப்டேட்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து அது முதலமைச்சர் வந்து சொல்லிக்கிறாரு, வந்து விவசாய வேளாண்மையை பாதுகாக்கிறதுக்காக சொல்லிக்கிறாங்க, முதற்கட்டமாக அதை வரவேற்கிறோம். பட் அதே சமயத்தில் அந்த பகுதியில் வேறு எந்த தொழிற்சாலையும் வராத அளவுக்கு வந்து சட்டம் போட்டுன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளியே எக்ஸோடஸ் ஆகும், வெளியே வேலை வாய்ப்புக்காக அங்கிருந்து வர வேண்டிய நிலை நிறுவனம், விவசாயத்தில் இருக்கிற தவிர பாக்கி எல்லாரும் வெளியேற வேண்டிய நிலைகள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் அந்த ஜியோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு முழுமையான கருத்து சொல்லுவோம். அதாவது சொட்டு நீர் பாசனமே இட் இஸ் நாட் ஃபுல்லி சயின்டிஃபிக், அதுவும் அதில் நிறைய டெக்னிக்கல் ஃப்ளாஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். தட் இஸ் தெர் ஆர் டெக்னிக்கல் ஃப்ளாஸ். அதனால் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய குறைபாடுகள் இருக்குது. இஸ்ரேல் இருக்கிற சொட்டு நீர் அல்ல இங்கே பயன்படுத்தக்கூடியது. தேங்க்யூ. இந்திய அரசால் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான போட்டித் தேர்வுகளில் கடந்த காலங்களில் தமிழகத்திலிருந்து அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இந்தியா முழுமைக்கும் மாவட்ட ஆட்சியர்களாக, காவல்துறை கண்காணிப்பாளர்களாக மற்றும் பல்வேறு உயர் பதவிகளில் பெருமளவுக்கு பங்கு பெற்று வந்தனர். ஆனால் அந்த பங்களிப்பு மெல்ல மெல்ல குறைந்து இப்பொழுது சிறிய அளவில் மட்டுமே இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதில் பெரும்பாலான மாணவர்கள் பிரிலிமினரி என்று அழைக்கப்படக்கூடிய தகுதித் தேர்வுகளிலும், முதல் பிரின்சிபல் அதாவது முதன்மை தேர்வுகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட
மெயின் என்று அழைக்கப்படக்கூடிய முதன்மை தேர்வு வெற்றி பெற்றாலும் கூட நேர்முக தேர்வுகளில் அவர்கள் போதிய அளவு மதிப்பெண்கள் பெற முடியாமல் வெற்றி வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். இந்த நேர்முக தேர்வுகள் என்பது பல்வேறு விதமான திறமைகளை 7 பேர் கொண்ட குழுவால் சோதிக்கப்படக்கூடிய தேர்வு தான் அது. எழுத்து தேர்வில் அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடியவர்கள் கூட அந்த நேர்முக தேர்வு